போர்ல தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்த ஒரு குட்டி பையன் அடிமையா விற்கப்படுறான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே மிகப்பெரிய ஒரு போர் தளபதியா மாறணும்னு ஆசை. அந்த கனவை நோக்கி பயணிக்கிற இந்த பையனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. இவன் கனவு நினைவாச்சாங்கிற கதை சொல்ற படம் தான் 2019 ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன கிங்டம். இந்த படத்தோட முழு கதையைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் பேரு ஷின். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோவோட அப்பா அம்மா போர்ல இறந்திருப்பாங்க. சோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து போர்ல இந்த மாதிரி அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளை ஒரு கூண்டுல அடைச்சு அடிமைகளா விக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவங்க போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு நிக்குது. ஆப்போசிட்ல மிகப்பெரிய ஒரு போர் படம் வந்துட்டு இருக்கு. இத உயிக்கிங்கிற பேர் இருக்க ஒரு ஜெனரல் தான் வழி நடத்திட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு வண்டியில உட்காந்துருக்கான்ல, அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்க ரெண்டு பேரும் இவரு பேரு உயிக்கி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போர் தளபதி 6 பேர்ல இவரும் ஒருத்தர். இவரை எதிர்த்து சண்டை போட்ட யாருமே இதுவரை ஜெயிச்சது இல்லைன்னு சொல்ல ஹீரோ அவன் உட்கார்ந்திருக்க கூண்டு வழியா இந்த தளபதியை பார்த்திருப்பான். இவரை மாதிரி ஒரு நாள் நானும் மிகப்பெரிய தளபதியா மாறணும்னு ஆசைப்படுறான். இப்ப இந்த வண்டி பக்கத்துல இருக்க வில்லேஜ் ரீச் பண்ணதும் நம்ம ஹீரோவை அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட வித்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாஸ்டருக்கு கீழே இன்னொரு குட்டி பையன் இருக்கான். இவன் பேரு ஹியூ. ஹீரோவால அவன் குடுக்கிற வேலையை ஆரம்பத்துல சரியா செய்ய முடியல. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு செம்மடி அடிச்சிருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹியூ கிட்ட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்குதான் போறேன்னு சொல்ல ஒரு டைம் நீ அடிமை ஆயிட்டா கடைசி வர அடிமைதான். நீ மட்டும் இல்ல, உனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையும் அடிமையா தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், நீ சண்டை போட கத்துக்கணும்னு சொல்ல. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள விறகு பொறுக்க போகும்போது ஹியூ நம்ம ஹீரோவோட கையில ஒரு குச்சியை கொடுத்துட்டு அவன் கையில ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு ஹீரோ அடிக்கிறான். ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூ கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குமே ஒரே ஆசைதான், எப்படியாவது இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி போர் தளபதி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு எங்க கத்துக்கிட்டலாம் கேட்டு விசாரிச்சுட்டு இவனை வச்சு பெருசா ஏதோ பிளான போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் நிறைய விறக பொறுக்கி தோல்ல வச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான். ஜெனரல் ஷெங் அந்த இடத்துல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட மாஸ்டர் ஹியூ கிட்ட வந்து இன்னையோட உன் வாழ்க்கையே மாறப்போகுது, இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்ல. ஜெனரல் ஷெங் ஹியூ கிட்ட ராஜாக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு சோல்ஜரை நாங்க தேடிட்டு இருக்கோம், அதுக்கான 100% தகுதி உங்ககிட்ட இருக்கு, பேசாம என் கூட அரண்மனைக்கு வா, உன் பொறுப்பை ஏத்துக்கோன்னு சொல்ல. இவங்க பேசிட்டு இருக்க மொத்தத்தையும் ஹீரோ உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்திருப்பான். ஹியூ அந்த இடத்துல என் நண்ப ஒருத்தர் இருக்கான், அவனும் என்ன மாதிரி தகுதியானவன் தான், அவனையும் என் கூட கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்க ஜெனரல் ஷெங் இல்ல முடியாது, உனக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை நான் கொடுக்கறேன், எதுவுமே நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், நீ வரியா இல்லையாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல. எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு ஹியூ சொல்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன நினைச்சு நீ உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை தவற விட்டுறாத, ஒழுங்கா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோன்னு சொல்ல. ஹியூவும் ஓகே சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஹீரோ அந்த இடத்துல ஒன்ன விட்டுட்டு நான் இங்கேயே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அன்னைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்டும் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜெனரல் செங்க போய் மீட் பண்ணி அவர் சொன்ன வேலைக்கு ஓகே சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தனியாவே தான் பிராக்டிஸ் பண்றான். அவன் ஃப்ரெண்டு கூட பிராக்டிஸ் பண்ணதை விட பல மடங்கு அதிகமா புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குறிப்பிட்ட காட்டுக்குள்ள மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நிறைய இடத்துல போயிட்டு பிராக்டிஸ் பண்றான். நார்மலா இவன் கொண்டு வர விறக விட 5 மடங்கு 6 மடங்கு இவன் முதுகுல ஏத்திட்டு அதை இவன் வீட்டுக்கு கொண்டு வர இவன் மாஸ்டர் இவன் பண்றதெல்லாம் பார்த்து வாயடைச்சு போயிடுறான். இந்த மாதிரி இவன் மாச கணக்குல கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண ஒரு கட்டத்துல சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு செம ஹைட்ல இவன் குதிக்க மேல இருந்து கீழே வந்துட்டு இவன் கையில இருக்க கட்டையை வச்சு ஒரு பாறையில குத்திருப்பான். இவன் அடிச்ச போர்ஸ்ல அந்த பாறை ரெண்டா பொளந்திருக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோ நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு டயர்ட்ல பயங்கரமா தூங்கிட்டு இருக்கும் போது இவ இருக்கிற வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்க இவனும் வேக வேகமா போய் டோரை ஓபன் பண்ணான். இவன் ஃப்ரெண்டு ஹியூ தான் ரத்த கலரியில அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவன் அப்படியே கைத்தாங்களா மெதுவா படுக்க வச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்க நம்ம ராஜாவோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு டீம் அவன் உருவாக்கிட்டு ராஜாவை கொல்றதுக்காக அவன் பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில ஒரு மேப்ப கொடுத்து இந்த மேப் இருக்க இடத்துக்கு நீ போவன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு ஹியூ கேக்க இந்த மேப் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். ஆனா ஹியூ அதை பத்தி
பத்தி எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். இந்த டைம்ல ஹீரோவோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹியூ இந்த மாதிரி அடிபட்டு இருக்கத பார்த்ததும் நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் பொழைக்க மாட்டேன்னு ஹியூ சொல்லிட்டு அந்த மேப் இருக்க இடத்துக்கு நீ கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹியூ இறந்துறான். ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு ஹியூவோட வால் ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும், அதை கையில எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இவன் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கத வித்தியாசமான உருவம் ஒண்ணு பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜாவோட தம்பிக்கு கீழே சாஜிங்கிற பேர்ல ஒரு ஜெனரல் இருப்பான். அவனோட தலைமையில ஒரு குரூப் ஒண்ணு வந்து ஹியூவோட டெட் பாடியை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மூணு பேர் சாஜி கிட்ட வந்து நீங்க எல்லாம் யாரு, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க இவன் இவன் வால் எடுத்து அங்க இருக்க மூணு பேர்த்தையும் ஒரே அடியில கொன்னறான். இந்த வில்லேஜ்ல யாரெல்லாம் நம்மள பாத்துட்டாங்களோ மொத்த பேர்த்தையும் கொலை பண்ணிருங்கன்னு ஆர்டர் கொடுக்க இந்த குரூப்ல பாக்க ஏலியன் மாதிரி ஒரு அசாசின் இருப்பான். அவன் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு இவன் கையில இருந்த வாளை காணோம், அத வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு திருட்டு கும்பல் கிட்ட போய் மாட்டிருப்பான். ஒரு உருவம் ஒண்ணு நம்ம ஹீரோ ஓடுறத பாத்துருக்கோம்ல, அந்த உருவம் தான் இவங்களுக்கு தகவல் கொடுத்து ஹீரோ போயிட்டு இருக்க டைரக்ஷனை இவங்க கிட்ட சொல்லிருப்பான். அவனுங்க நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லயே இதுதான் ஒர்த்தான இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த மாஸ்க் போட்டிருக்க அந்த உருவத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உங்க கையில இருக்க வாளை எங்க கிட்ட கொடுனு ஹீரோ கிட்ட கேக்க ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட திறமைக்கு கீழே அவனுக்கு எதுவும் இல்ல, அவன் கையில இருக்க வாளை கூட வெளியெடுக்காம அசால்ட்டா அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க அந்த மேப் இருக்கிற லொகேஷன்ல சின்ன குடிசை மாதிரி இருக்கு. இங்க எதுக்காகடா என்ன வர சொன்னனு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த குடிசையோட டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனான். உள்ள அச்சு அசலா பாக்க ஹியூ மாதிரியே ஒருத்த உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ இன்னும் சாகலியா, உயிரோட தான் இருக்கியான்னு ஹீரோ கேக்க உன் பேர் தான் ஷின்னா, நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துருக்கவன் அவன் வாழ கையில் எடுக்க வெளியிருந்து யாரோ ஒருத்தன் இவங்களை அட்டாக் பண்றான். அவனோட வாழ்வீச்சுல இருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் வெளியே போனான். ஹீரோவோட வீட்டுல ஒரு அசாசின காமிச்சாங்கல்ல, அவன் தான் இவங்களை ட்ராக் பண்ணி வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோ கூடயும் அங்க இருக்கவங்க கூடயும் ஒரே நேரத்துல சண்டை போட்டுட்டு நீ சாக வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் செத்து கிடக்கிறான்டான்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல எதை பத்திடா பேசிட்டு இருக்கான்னு கேக்குறான். ஆக்சுவலா ஹியூ மாதிரியே ஒருத்தருக்கான்ல, அவன் தான் இந்த நாட்டோட ராஜா. ஹியூ பாக்க ராஜா மாதிரியே இருக்கிறனாலதான் ஜெனரல் செங் நம்ம ஹியூவை பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆல்ரெடி ஜெனரல் செங்குக்கு ராஜாவோட தம்பி மேல டவுட் இருந்திருக்கும், அதனாலதான் ஹியூவை ராஜாக்கு பதிலா ராஜாவோட இடத்துல வச்சிருந்திருப்பான். ராஜா சாக வேண்டிய இடத்துல தான் இப்ப ஹியூ இறந்திருக்கான். இது தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நீ செத்துருக்க வேண்டிய இடத்துல என் நண்பனோட உயிரை கொடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு உன்னை கொல்லாம விடமாட்டான்டான்னு சொல்ல அந்த அசாசின் நம்ம ஹீரோ கிட்ட இவனை கொல்லணும்னா நீயே கொண்டுக்கோ, ஆனா இவன் தலை மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கூலா வெயிட் பண்ண. ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு இவனால தான் என் நண்பன் உயிர் போச்சு, சோ இவனை நான் கொல்ல போறது உறுதி தான், ஆனா நீ தானே என் நண்பனை கொன்ன, சோ முதல்ல உன்னை கொலை பண்றான்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க வால் எடுத்து அந்த அசாசினை போய் அட்டாக் பண்ண அவன் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப கூலா நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கிறான். ராஜா இவன் அடிவாங்கறத பாத்துட்டு ஹியூவோட சாவுக்கு நீ பழி வாங்க வேண்டாமா, என்ன இப்படி அடி வாங்கிட்டு இருக்கன்னு ஹீரோவை பார்த்து சொல்ல என் நண்பனோட பேரை சொல்லாதரான்னு சொல்லிட்டு ஹீரோ செம கடுப்பாயிடுறான். மறுபடியும் அந்த அசாசின் கூட சண்டை போட்டுட்டு ஒரு கட்டத்துல அங்கிருந்த அவன் செம ஸ்பீட்ல மேல குதிக்க ராஜா நம்ம ஹீரோ குதிக்கிறத அண்ணாந்து பாத்துட்டு ஹியூ சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஹியூ ராஜா கிட்ட சப்போஸ் நான் இறந்துட்டேன்னா என் உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் குதிக்கிற ஹைட்டுக்கு இந்த ராஜ்யத்திலேயே யாராலையும் குதிக்க முடியாதுன்னு ஹியூ சொல்லிருப்பான். ராஜா அதெல்லாம் யோசிச்சு பாக்க நம்ம ஹீரோ மேல போயிட்டு கீழே வந்த ஸ்பீட்ல அந்த அசாசினோட கையிலேயே இவன் வாழ சொருகிருப்பான். அவன் ரத்தம் சொட்ட சொட்ட என்ன கொலை பண்ணிராத, எனக்கு நாலு குழந்தைங்க இருக்கு, நான் மட்டும் இறந்துட்டேன்னா என் குழந்தைகள் எல்லாருமே அடிமைகள் ஆயிருவாங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுன்னு அவன் கெஞ்சன். ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டதும் அவனை கொல்றதுக்கு மனசு இல்ல, ஆனா ராஜா அந்த இடத்துல வந்து அந்த அசாசினோட தலைய வெட்டிடுறாரு. அடுத்ததா என்ன பண்ண போற, என்ன கொல்ல போறியா, அப்படி என்ன நீ கொலை பண்ணதான் போறீங்கன்னா ஹியூ உட்பட நிறைய பேர் நான் உயிரோட இருக்கணும்னு அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க, சோ சண்டை போடாமல்லாம் நான் சாக மாட்டேன்னு ராஜா சொல்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட கிராமம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, உன் நண்பனை கொன்னவங்க தான் அந்த கிராமத்தை எரிச்சிருக்காங்கன்னு ராஜா சொல்ல அப்போ முதல்ல நான் அவங்கள கொலை பண்றேன், அதுக்கப்புறம் உன்ன கொலை பண்றேன்டான்னு ஹீரோ சொல்றான். ஜெனரல் சாஜியோட ஆட்கள் இவங்க பக்கம் வர மாதிரி சத்தம் கேக்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற வழியில அந்த ஒரு பொண்ணு இவ பேரு
எப்படி இவன் தம்பி இவனை கொலை பண்ண ஆளை செட் பண்ணிட்டு அவன் இவன் இடத்துல ராஜா வானாங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கும் போது ஹியூ இறந்தது பத்தி எல்லாம் சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த இடத்துல நீ தாண்டா இறந்துருக்கணும்னு சொல்லி ராஜா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டையில ராஜா நம்ம ஹீரோ அடிச்சு அங்க இருக்க ஒரு பாறையோட சேர்த்து புடிச்சிட்டு அவன் சாவுக்கு நான் காரணம் இல்ல, அவனா தான் வாலண்டியரா வந்தான்னு சொல்ல இங்க கட் பண்ணி பிளாஷ்பேக் போனான். ஜெனரல் செங் இருக்காருல, அவரு உன் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல அப்படி இப்படின்னு ஹியூவை இந்த வேலைக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ராஜா கண்டிப்பா உன் உயிருக்கு ஆபத்து தான், ஏன் உயிருக்கு அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ தான் சாக போற, சோ எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுன்னு ஓப்பனா சொல்லிருப்பாரு. ஹியூ அந்த இடத்துல நல்லா சிரிச்சுட்டு உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை முழு மனசோட தான் ஏத்திருந்திருப்பான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கடைசியா இவங்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இந்த ராஜாவோட கிங்டம் காமிக்கிறாங்க, இவன் தான் ராஜாவோட தம்பி, இந்த படத்தோட வில்லன். சோல்ஜர்ஸ் எல்லாம் வில்லன் கிட்ட வந்துட்டு அண்ணன் செத்துருப்பாரு, ஆனா அவன மாதிரியே இருக்கிற ஒருத்தன் அந்த இடத்துல இருந்தனால அவன் செத்து உங்க அண்ணனை காப்பாத்திட்டான். இது எல்லாத்துக்குமே ஜெனரல் செங்கு தான் காரணம், அவரால் தான் உன் அண்ணன் தலை தப்பிச்சிருச்சுன்னு சொல்ல வில்லன் கடுப்பாயிடுறான். என் அண்ணனோட சேர்த்து ஜெனரல் செங்கோட தலையவும் வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்க மொத்த பேரும் சத்தம் வந்த டைரக்ஷன்ல பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல உயிக்கிங்கிற பேர் இருக்க ஒரு ராணுவ தளபதியை காமிச்சாங்கல்ல, நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அவரை மாதிரியே மாறணும்னு ஆசைப்பட்டிருப்பானே, அவர் அந்த இடத்துல வந்து ஜெனரல் செங்க ஆல்ரெடி நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தலை எடுத்து காமிக்க வில்லனோட அல்லகை ஒருத்தன் இது அவரோட தலை தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், இந்த தலை அடையாளமே தெரியலையேன்னு கேட்க என் கூட சண்டை போட்டு ஒருத்தன் தோத்தான்னா அவன் தலை இந்த மாதிரிதான் ஆகும், வேணும்னா உங்கள யாராவது என் கூட சண்டைக்கு வாங்க அதை தெளிவா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்க மொத்த பேரும் பம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரு கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. படத்தோட வில்லன் உயிக்கி கிட்ட இதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ஜெனரல் செங்கோட இடத்துல நான் இருக்கணும், அவரோட ஸ்டேட்டை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு உயிக்கி கேட்க வில்லனும் ஓகே சொல்லிடுறான். அவர் அங்கிருந்து கிளம்பினதும் வில்லனோட அல்லக்கை ஒருத்தன் இவரு ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு, மறுபடியும் இவரு களத்துல இறங்கிருக்காருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாரு, எக்காரணத்தை கொண்டும் இவரை நம்பாதீங்கன்னு சொல்ல படத்தோட வில்லன் இவரை மாதிரி ஒருத்தன் ஆப்போசிட்ல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவரு நம்ம சைடு இருக்கிறது நமக்கு தான் நல்லதுன்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீமும் ஒரு காட்டு பாதை வழியா போயிட்டு இருக்கும் போது ராஜா ஹீரோயின்ட்ட உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்க எங்க முன்னோர்கள் மவுண்டன் ட்ரைப சேர்ந்தவங்கன்னு ஹீரோயின் சொல்றான். மவுண்டன் ட்ரைபா ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்களாச்சேன்னு ராஜா கேட்க ஒரு காலத்துல என்னோட முன்னோர்களும் அவங்க கூட தான் இருந்தாங்க, ஆனா ஒரு கட்டத்துல என் தாத்தாவும் பாட்டியும் பிரிஞ்சு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்றா. இப்படியே பேசிட்டே ஒரு மூங்கில் காட்டை கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து யாரோ ஒருத்தன் தாக்குறான், அவனோட அட்டாக்ல இருந்து 3 பேரும் தப்பிச்சுட்டு யாரா அது அட்டாக் பண்றதுன்னு ஒளிஞ்சு நின்னு பாக்க அந்த இடத்துல காட்டுவாசி ஒருத்தன் குட்டி குட்டி ஈட்டியில விஷத்தை தடவி ஒரு மூங்கில் குச்சி மூலமா ராஜாவை கொல்றதுக்காக இவங்க மேல அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அவன் வாழ வச்சு அந்த எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு ஒளிஞ்சு நின்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு அந்த காட்டுவாசி கூட சண்டை போட ஆரம்பிக்க ஹீரோக்கும் அவனுக்கும் இடையில பயங்கரமா சண்டை போது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோவை விட அந்த காட்டுவாசி ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கான், சுத்தியை சுத்தி நம்ம ஹீரோவை மின்னல் வேகத்துல அடிச்சு பறக்க விடுறான். ஹீரோயினும் ராஜாவும் நம்ம ஹீரோ ஜெயிப்பானான்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல சண்டையில தோத்துட்டு இருக்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படியே இந்த பில்டிங்ல உட்கார்ந்து 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ராஜா அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு இவரோட 13வது வயசுல ராஜா ஆயிருப்பாரு. ஆக்சுவலா ராஜாக்கும் ராணிக்கும் பிறந்த குழந்தை படத்தோட வில்லன் தான். அந்த டைம்ல இருந்த ராஜாக்கு ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு மேல கிரஷ் இருந்திருக்கும், அவங்களுக்கும் அந்த ராஜாக்கும் பிறந்த குழந்தை தான் ஹியூவோட உருவத்துல இருக்க இந்த ராஜா. அந்த டைம்ல இருந்த ராஜா சாக போற கண்டிஷன்ல இருக்கும் போது இவனும் என் பையன் தான் சொல்லி இவரை ராஜாவாக்கி இருப்பாரு. இதனாலதான் படத்தோட வில்லன் இவரு ராயல் பிளட் இல்லன்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இவரை கொலை பண்ண
பிளான் பண்ணி அவன் ராஜாவா இருப்பான். இப்போ அன்னைக்கு நைட்டு அங்கேயே மூணு பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயினோட வாய பொத்திட்டு அமைதியா இருந்து சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இவங்க இருக்கிற இடத்த ரவுண்ட் கட்டுறாங்க. ஹீரோவும் ராஜாவும் அவங்க வாள் எடுத்துட்டு தயாராக வெளியிருக்க மொத்த கூட்டமும் உள்ள வந்தான். ஜெனரல் செங் இருக்காருல, அவரும் அவரோட கூட்டமும் தான் உள்ள வந்திருக்கு. ஜெனரல் செங்க நான் கொலை பண்ணிட்டேன்னு ராணுவ தளபதி உயிக்கி சொல்லிருப்பாருல, அவர் அந்த இடத்துல போய் சொல்லிருப்பாரு. அவர் ஏன் அப்படி போய் சொன்னாருங்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தெரியும், அத அப்ப சொல்றேன். ஜெனரல் செங்குக்கு ராஜாவை உயிரோட பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிருது. உங்களை நான் பாதுகாக்க தவறிட்டேன், எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெனரல் செங் ராஜாவோட கால விழுந்துறாரு. இந்த பக்கம் படத்தோட வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனுக்கு கீழே இப்போ 80,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. மொத்த சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல லைனா நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடமே பார்க்க படு பயங்கரமா இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, ஒரு மிகப்பெரிய போர சந்திக்க போறோம்னு வில்லன் சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் சூப்பரா சமைச்சு கொடுத்துருப்பான். மொத்த பேரும் அந்த இடத்துல ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு மொத்த சோல்ஜர்ஸும் செம ஹாப்பியா இருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் ராஜா என்னாச்சுன்னு கேட்க ஜெனரல் செங் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேப்டன் செங்கும் செங்கோட ஆட்களும் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ராணுவ தளபதி உயிக்கியோட பட உள்ள வந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. மறுபடியும் இவரை நேர்ல பார்த்ததும் கண்டிப்பா நம்ம புழைக்க மாட்டோம், இவர் கையால தான் சாக போறோம்னு ஜெனரல் செங்கும் அவரோட மொத்த டீமும் நினைச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் உங்களை மாதிரி அங்க செட் பண்ணி வச்சிருந்த ஹியூ முன்னாடி வந்தான். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்களோ அதான் அந்த இடத்துல பண்ணான்னு ஜெனரல் செங் சொல்ல ஹீரோக்கு அந்த இடத்துல செம கூஸ்பம்ஸ் ஆகுது. ஹியூ அந்த இடத்துல அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்திருப்பான். இதுல அவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்த மொத்த டீமும் செம மோட்டிவேட் ஆயிட்டு பயங்கர ஆக்ரோஷமா இருப்பாங்க. கேப்டன் செங்குக்கே அந்த இடத்துல ஹியூவை பார்க்கும்போது செம கூஸ்பம்ஸ் ஆயிருக்கும். உண்மையான ராஜாவை பாக்குற மாதிரி அவன் பார்த்திருப்பான். ஹியூவோட தலைமையில அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹியூ தனியால ராணுவ தளபதி உயிக்கியோட படைய வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான். ராணுவ தளபதி உயிக்கியும் ஹியூவோட வீரத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நாங்க இப்ப உயிரோட இருக்கோம்னா அதுக்கு ஹியூ தான் காரணம்னு ஜெனரல் செங்கு ராஜா கிட்ட சொல்ல ஹீரோ அந்த இடத்துல செம ஹாப்பி ஆயிடுறான். என் நண்பன் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டானோ அப்படி வாழ்ந்துட்டான், நானும் என் நண்பன் மாதிரியே மிகப்பெரிய ஒரு போர் தளபதியா மாறி காட்டுவோம்னு ஹீரோ சொல்றான். அடுத்ததா ஜெனரல் செங் அந்த இடத்துல ஒரு மேப் போட்டு காமிச்சு எங்கெல்லாம் வில்லன் சோல்ஜர்ஸ் நிப்பாட்டி இருக்காங்கறதெல்லாம் சொல்லிட்டு நம்ம அவனை எதிர்த்து தாக்கனா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம், 80,000 சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்கன்னு ஜெனரல் செங் சொல்ல எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, மவுண்டன் ட்ரைபோட தலைவனை நம்ம போய் மீட் பண்ணலாம், அவங்க படம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா என் தம்பியை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ராஜா சொல்ல அந்த காட்டுவாசி கூட்டமா 400 வருஷமா அவங்களுக்கும் நமக்கும் பக இருக்கு, கண்டிப்பா நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஜெனரல் செங் சொல்றான். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்னு ராஜா சொல்றான். ஹீரோயினோட ஃபேமிலியும் ஒரு காலத்துல மவுண்டன் ட்ரைபை சேர்ந்தவங்கிறனால அவளுக்கு அந்த ட்ரைப் இருக்க இடம் தெரியும். ஒரு மலப்பாத வழியா மொத்த பேர்த்தையும் கூட்டிட்டு போறான். ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்ணும் போது குரங்கு கத்துற மாதிரி சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா மவுண்டன் ட்ரைபை சேர்ந்த மொத்த பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் குரங்கு மாதிரி தாவிட்டு கடைசியா நம்ம ஹீரோவோட டீம் வந்து ரவுண்ட் கட்டுறாங்க. அந்த ட்ரைப்ல இருக்க மொத்த காட்டுவாசி கூட்டமும் ராஜாவோட கழுத்துலயும் அங்க இருக்க மத்தவங்க கழுத்துலயும் கத்திய வைக்க ஹீரோயின் அந்த இடத்துல அவங்க பாஷையில உங்க ராஜாவை நாங்க மீட் பண்ணணும்னு சொல்றான். அந்த காட்டுவாசிகளும் மொத்த பேர்த்தையும் அந்த இடத்துல இருந்து கட்டி தூக்கிட்டு போறாங்க. இப்போ மொத்த பேரும் அந்த இடத்துல ஒரு மலப்பாத வழியா ட்ரெக் பண்ணி போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் ரீச் பண்ணதும் அங்க இருக்க மொத்த பேரும் வாய புலக்க என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க மலைய குறைஞ்சு மவுண்டன் ட்ரைபை சேர்ந்தவங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிங்டமை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த காட்டுவாசி கூட்டம் மொத்த பேர்த்தையும் உள்ள தூக்கிட்டு போக அந்த இடத்துல ஒரு பெரிய சிம்மாசனத்துல மவுண்டன் ட்ரைபோட தலைவன் உட்கார்ந்துருக்கான். ராஜா அந்த இடத்துல அந்த லீடர் கிட்ட ஹெல்ப் கேட்க 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மவுண்டன் ட்ரைப்ஸ சேர்ந்தவங்களையும் ராஜாவோட கிங்டம்ல இருக்கவங்களையும் அப்ப இருந்த ராஜா ஒன்னாக்கி இருப்பாரு. ஆனா அடுத்தடுத்து வந்த ராஜாக்கள் இந்த காட்டு மிராண்டிகளோட நம்ம மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மவுண்டன் ட்ரைப்ஸ மட்டும் தனியா பிரிச்சு அடிச்சு துரத்திருப்பாங்க. இதை பத்திலாம் அந்த லீடர் சொல்லிட்டு நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க இவ்வளவுதான் உங்க பிரச்சனையா, நான் மறுபடியும் ராஜாவாயிட்டேன்னா என் முன்னோர்கள் பண்ண தப்ப நான் சரி பண்றேன், மறுபடியும் நம்ம ரெண்டு மக்களும் ஒன்னா இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்புன்னு ராஜா சொல்ல உனக்கு வழி நான் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அத நான் உனக்கு காட்டுறேன்னு அந்த ட்ரைப் லீடர் சொல்லவும் அந்த ட்ரைப்ல இருந்து ரெண்டு பேர் நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனை கொலை பண்றதுக்காக அவன் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் அந்த ராஜா அந்த லீடர் கிட்ட என்னோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம மொத்த நாடும் பல மாகாணங்களா பிரிஞ்சிருக்கு, எல்லா மாகாணத்தையும் ஒன்னாக்கி எதுக்குமே பார்டர் இல்லாம மொத்தத்தையும் ஒரே நாடா மாத்த போறேன்னு சொல்ல ஹீரோ அந்த பக்கம் இருந்து உனக்கு என்ன பைத்தியமாடா, இதுக்கெல்லாம் மத்த மன்னர்கள் சம்மதிப்பாங்களா, உனக்கு உன் கிங்டம் திரும்ப வேணும் அவ்வளவுதானே, ஏன் கண்டத்தை உளறிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க ஆரம்பத்துல இருந்தே என்னோட மோட்டிவ் இதுதான்னு ராஜா சொல்ல இவன் சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த நாட்டிலையும் எங்கேயுமே பார்டர் இருக்காது, யாரு வேணாலும் எங்க வேணாலும் போலாம் வரலாங்கிறனால அந்த ட்ரைபோட லீடர் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்க சுத்தி இருக்க ட்ரைப் மக்கள் எல்லாம் இவன் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் போய் சொல்றான் அவனை கொலை பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட கழுத்துல ஒருத்தன் கத்தி வச்சிருப்பான்ல அவனும் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறான்.
அவங்கிட்ட இருக்க வாழை அப்படியே நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக ஓங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் காலை வச்சு அவனை புடிச்சிட்டு இருக்க அவனை தட்டி விட்டுட்டு மேல இருந்து இறங்கிட்டு இருக்க வாழை வச்சு அவன் கை கட்ட அவுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவன் கையில இருக்க வாழை புடுங்கிக்கிறான். இதை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆக ஹீரோ ஒரு கட்டத்துல வாழை தூக்கி கீழே போட்டுட்டு நேரா மேல உட்கார்ந்து இருக்க அந்த டிரைப் லீடர் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பைத்தியமாயா அதான் உன தேடி வந்து இவன் ஹெல்ப் கேக்குறான்ல ஹெல்ப் பண்ண வேண்டியது தானு சொல்ல கீழே உட்கார்ந்து இருக்க ஜெனரல் செங்கோட டீம் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு இவன் சாகிறது மட்டும் இல்லாம நம்மளையும் கொல்ல போறான்னு அவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரைபோட லீடர் நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ராஜாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு அவங்க போட்டிருக்க மாஸ்க கழட்டினா உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு. அவங்க ட்ரைப சேர்ந்தவங்களே இப்பதான் முத முறையா இவங்க பேச பாக்குறாங்க. இவங்க பேச பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேர்த்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. நம்ம சண்டைக்கு போறோம் படைகளை ஒண்ணு திரட்டுங்கன்னு ட்ரைப் லீடர் சொல்ல அங்க இருக்க மொத்த காட்டுவாசி கூட்டமும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. எங்க கிட்ட 300 வீரர்கள் இருக்காங்க என்ன பிளான் ட்ரைப் லீடர் கேட்க ராஜா அந்த இடத்துல சூப்பரான ஒரு பிளான போட்டு கொடுக்கறான். அந்த பக்கம் அரண்மனையில மவுண்டன் ட்ரைப்ஸ் சேர்ந்த நிறைய பேர் இவங்க கிங்டம் நோக்கி வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் உள்ள போயிட்டு வில்லனுக்கு தகவல் கொடுக்க இந்த பக்கம் அந்த ட்ரைப்ஸ் சேர்ந்த 3000 வீரர்களும் அரண்மனை வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ளதான் ஹீரோவும் ஹீரோட டீமும் இருக்காங்க. அவங்களும் மவுண்டன் ட்ரைப்ஸ் மாதிரியே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு குரூப்போட குரூப்பா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அரண்மனையோட வாசல் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு ரெண்டு பேர் வெளியே வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க மவுண்டன் ட்ரைப்ஸோட லீடர் அவங்க மாஸ்க கழட்டிட்டு சமாதானம் பேச வந்திருக்கோம்னு சொல்ல உள்ள போய் இத பத்தி படத்தோட வில்லன் கிட்ட சொல்லவும் 50 பேர்த்த மட்டும் உள்ள வர சொல்லுன்னு வில்லன் ஆர்டர் கொடுக்கறான். அதே மாதிரி இவங்களும் வெளியே வந்து சொல்ல முக்கியமான ஒரு 50 பேர் மட்டும் ட்ரைப் லீடர் கூட அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி உள்ள போயிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் சென்டர்ல இருக்க டோரை லாக் பண்ணிட்டு அட்டாக் பண்றதா தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அங்க இருக்க ஒரு பெரிய கேட்ட தாண்டி உள்ள போனதும் ராஜா அங்க இருக்க ஒரு சோல்ஜரை வெட்டி கொலை பண்ணிட்டு அவன் போட்டிருக்க மாஸ்க கழட்ட ராஜாவை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. மவுண்டன் ட்ரைபோட லீடரும் அவங்க வாழை வெளியெடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஸ்பாட்ல இருந்த சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு அவங்கள முடிச்சு கட்டிட்டு வெளியிருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள வராத மாதிரி அங்க இருக்க பெரிய டோரை லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டாவது கட்ட பிளான செயல்படுத்த போறாங்க. ஒரு டீம் நேர்வழியா உள்ள போயிட்டு அங்க வரவங்க கூட எல்லாம் சண்டை போடுற மாதிரியும் இன்னொரு டீம் ராஜாக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டான ஒரு வழி இருக்கும் அந்த வழியா வில்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வில்லனை கைது பண்ற மாதிரியும் ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அந்த பிளான் படி ஹீரோவும் ஹீரோ கூட ஒரு சில பேரும் அந்த ராஜாக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் பாத் வழியா சைட்ல போயிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் நேரா உள்ள போனான் உள்ள நிறைய சோல்ஜர்ஸ் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல இருந்தும் நிறைய ஆர்ச்சர்ஸ் இவங்களை ரவுண்ட் கிட்டி இருக்காங்க. மவுண்டன் ட்ரைப்ஸ் சேர்ந்த நிறைய பேர் முன்னேறி போக அந்த ஆர்ச்சர்ஸ் இவங்களை கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண முன்னாடி போயிருந்த மொத்த பேரும் அந்த அம்பு மலையில சிக்கி தொப்பு தொப்புன்னு கீழே விழுகுறாங்க. முன்னாடி போயிருந்த ஒருத்தன் கூட தப்பிக்கல மொத்த பேரும் அந்த இடத்துல செத்துறாங்க. அந்த பக்கம் ஹீரோவோட டீம் உள்ள போயிருப்பாங்கல்ல இவங்க கண்டிப்பா உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஜெனரல் சாஜியோட ஒரு டீம் அந்த இடத்துல ரெடியா நின்னுட்டு இருக்கு. ஜெனரல் சாஜி அவங்கள தாண்டி முன்னாடி வந்துட்டு கண்டிப்பா இந்த வழியா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு நேரண்டா உங்களுக்காக வெயிட் பண்றது சீக்கிரம் வரமாட்டீங்களான்னு கேட்க ட்ரைப்ஸ சேர்ந்த ஒரு 3 பேர் அவனை நோக்கி ஓடி போறாங்க. அவன் வாள் எடுத்து ரெண்டே சுத்துல அங்க இருக்க ஒருத்தனை வெட்டி வீசிட்டு இவன் கையில தெரிச்சிருக்க ரத்தத்தை லைட்டா நக்கி பார்த்துட்டு மொத்த பேர்த்தையும் முடிச்சிருங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போக ஹீரோவோட குரூப்புக்கும் சாஜியோட குரூப்புக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல சும்மா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துல ஒருத்தங்கிட்ட பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு துரத்த ஒரு சீன்ல நம்ம ஹீரோ மூங்கில் காட்டுக்குள்ள ஒருத்தன் கூட சண்டை போட்டுருப்பான்ல அவங்கிட்ட இருந்த பாய்சன் டார்ட்ட ஹீரோயின் கையோட தூக்கிட்டு வந்திருப்பான். அதை வச்சு இவ அட்டாக் பண்ண இவளை துரத்திட்டு வந்தவன் செத்துறான். அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட போயிருந்த மவுண்டன் ட்ரைப்ஸ் சேர்ந்த வீரர்களும் அந்த இடத்துல இருக்கவங்கள செம்ம அடி அடிச்சு மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு ஃபைட் இந்த மாதிரி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த பக்கம் ராஜாக்கு ஆப்போசிட்ல ஒரு சில வீரர்கள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்ச்சர்ஸ்னால இறந்து போன ட்ரைப் வீரர்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சண்டையில நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஜெனரல் செங் சொல்றான். மவுண்டன் ட்ரைப சேர்ந்தவங்க எதுக்குமே பின்வாங்க மாட்டாங்கன்னு அந்த ட்ரைப் லீடர் சொல்ல மொத்தமா சங்கூத போறாங்கிற மாதிரி மத்தவங்களா நினைச்சிட்டு இருக்க டைம்ல திடீர்னு அந்த ட்ரைப் லீடர் அட்டாக் பண்ணுங்கடான்னு கத்த அவ்வளவு நேரம் செத்த மாதிரி படுத்திருந்த எல்லா ட்ரைப் வீரர்களும் அந்த இடத்துல கண்ணு முழிச்சு எதிர்பாராத டைம்ல தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மவுண்டன் ட்ரைப் வீரர்களோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். எவ்வளவு காயங்கள் பட்டாலும் சரி ஒரு கையும் ஒரு காலும் போனாலும் சரி மறுபடியும் மறுபடியும் ஒரு மிருகம் மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மொத்த பேர் அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அந்த ட்ரைபோட லீடர் இருக்கால அவன் அந்த இடத்துல அவ வாழை வச்சு சும்மா சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஒண்டர் உமன் ஸ்டைல்ல அந்த இடத்துல இருந்து குதிக்க ஆரம்பிக்கிறான். செம ஹைட்ல போய் கீழே வந்துட்டு அங்கிருந்த ஒரு சோல்ஜரோட தலைய கட் பண்ணிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் அந்த இடத்துல செமையா ஃபைட் பண்றாங்க. வில்லனோட டீம்ல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருப்பான். அவன் அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவோட டீம்ல இருக்கவங்கள அடிச்சு நொறுக்கிறான். அந்த ட்ரைப்ஸ சேர்ந்தவங்க விடாம அவங்க கூட சண்டைக்கு போக ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொருத்தனையா இந்த மான்ஸ்டர் பறக்க விட்டுட்டு இருக்கான். யாராலையும் அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியல. எவ்வளவு அடிபட்டாலும் மொத்த பேர்த்தையும் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இவனை பார்த்து பயங்கரமா கடுப்பாயிட்டு
வேக வேகமா ஓடி போயிட்டு குதிச்சு வந்து ஒரு மிதி மிதிக்க அந்த மான்ஸ்டர் தொப்புன்னு கீழே விழுந்துறான். டிரைப்ஸ சேர்ந்த நிறைய வீரர்கள் அந்த மான்ஸ்டர் மேல வந்து உட்கார்ந்துட்டு அதோட கையவும் காலவும் புடிச்சிட்டு அசைய முடியாம புடிக்க ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொன்னறான். இந்த பக்கம் நம்ம வண்டர் உமன் செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் சும்மா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து இவங்களை ரவுண்டு கட்ட 10 பேர்த்தையும் ஒரே சுத்துல முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இந்த ராஜாவும் அவங்கிட்ட இருக்க வாளை வச்சு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மிகப்பெரிய ஒரு ஃபைட் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. டிரைப்ஸ சேர்ந்த வீரர்களும் எவ்வளவு அடிபட்டாலும் சரி எவ்வளவு குத்துப்பட்டாலும் சரி அவங்க உடம்புல குத்திருக்க ஆயுதங்கள் எல்லாம் பிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டு மறுபடியும் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. வில்லனோட ஆட்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட ஒரு சில பேரும் வில்லன் இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டாங்க. உள்ளதான் ஜெனரல் சாஜி இருக்காரு. அவர் அந்த இடத்துல வந்து நிக்க ஹீரோ கூட இருந்த டிரைப் சோல்ஜர்ஸ் அவரை போய் அட்டாக் பண்றாங்க. ஆனா ஜெனரல் சாஜியோட திறமைக்கு கீழே இவனுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. மொத்த பேர்த்தையும் அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோ போய் அவர் அட்டாக் பண்ண ஹீரோவும் எவ்வளவோ முட்டி பாக்குறான் மோதி பாக்குறான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சாஜி நம்ம ஹீரோவை ஆசை தீர அடிச்சுட்டு ஹீரோவை புடிச்சு ஹீரோவோட பேஸ்ல அவரு வாழை வச்சு லைட்டா கிழிச்சிட்டு என் கையால சாகருக்கு கூட நீ ஒர்த்தலடா, நீ ஒரு ஸ்லேவ் தானே, ஏதோ ராணுவ தளபதி ஆக போறன்னு கனவு காண்றியாம்ல, அடிமைக்கெல்லாம் எதுக்குடா கனவுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி வீச ஹீரோ அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். மொத முதல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட்ட ஒரு டைம் நம்ம அடிமை ஆயிட்டா கடைசி வர அடிமை தான், அதை நம்ம தான் மாத்தி ஆகணும்லாம் சொல்லிருப்பான்ல, அதெல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஜெனரல் சாஜி நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஹீரோவை போய் அட்டாக் பண்ண கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு இவன் வாழை வச்சு அந்த வாழை தடுத்துறான். இப்ப நம்ம ஹீரோ அவர் அட்டாக் பண்ண அவரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அப்படியே மேல ஏறி அவரை மிதிச்சு தள்ள அவரு செம போர்ஸ்ல பறந்து போய் கீழே விழுகிறாரு. இந்த மாதிரி இவரு இதுக்கு முன்னாடி அடி வாங்கினதே இல்ல. அங்க இருக்க மொத்த பேரும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. மொத டைமா ஜெனரல் சாஜிக்கு சண்டை போட்டனால ரத்தம் வந்திருக்கு. இவர் அந்த இடத்துல எந்திரிச்சு நிக்க ஹீரோ செம ஸ்பீடா இவரை நோக்கி ஓடிட்டு அங்கிருந்து குதிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட ஃபேவரட் அட்டாக் அவன் ட்ரை பண்ண அவரும் கரெக்டா தடுத்துறாரு. ஆனா ஹீரோவோட வால் அவரோட வாளை உடைச்சிட்டு அதை தாண்டி இவர் கழுத்துல சொருகிருது. ஜெனரல் சாஜி அந்த இடத்துல இறந்ததும் வில்லன் கூட இருந்த மொத்த பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. வில்லனும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கிருந்து வெளியே போனான். வெளியே மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்கு. வில்லனை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேரும் அமைதியாக வில்லன் ராஜாவை பார்த்து சிரிச்சுட்டு ஆட்டக்காரியோட பையனுக்கு ராஜாவாகணும்னு ஆசையானு கேட்டுட்டு ஓ சாவு ஏன் கையால தாண்டான்னு சொல்லிட்டு அவன் வாள் எடுத்துட்டு ராஜாவை வெட்ட போக ராஜா அவன் கையில சின்னதா ஒரு கீரல் போட்டுறாரு. இவன் பிறந்ததுல இருந்தே இவன் உடம்புல இருந்து கொஞ்சமா பிளட் வெளியே வரத கூட இவன் பாத்திருக்க மாட்டான். ஐயோ ரத்தம்னு சொல்லிட்டு இவன் கத்த வெளியிருந்து மிகப்பெரிய ஒரு பட உள்ள வந்து உள்ள இருக்க மொத்த பேர்த்தையும் இந்த பட வேற யாரும் போர் தளபதி ஒய்க்கி இருக்கார் அவரோட படத்தா இது. அவரை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. சின்ன வயசுல மொத்த நாட்டுக்கும் நான் பேரரசர் ஆக போறேன்னு சொல்ல இதுக்கெல்லாம் மத்த மன்னர்கள் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியான்னு ஒய்க்கி கேக்குறாரு. அவங்க ஒத்துக்கலனாலும் ஒத்துக்க வைப்பேன்னு ராஜா சொல்ல ஒய்க்கி செம ஹாப்பி ஆயிடுறாரு. கரெக்டான பதில்னு சொல்லிட்டு அங்க இருக்க வில்லனோட ஆட்கள் கிட்ட மொத்த பேரும் சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்ல சரண்டர் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் ஓடி வராங்க. ஒய்க்கி சிரிச்சுட்டு ஒரே ஆளா நின்னு 50-60 பேர்த்த ஒரே இடத்துல நின்னு சும்மா சுத்தி சுத்தி அடிச்சு தூக்குறாரு. பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. இதை பார்த்ததும் மொத்த பேரும் சரண்டர் ஆயிடுறாங்க. இப்போ ஒய்க்கி அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு என்னோட பேரு ஷின், என் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் உன்ன மாதிரியே நானும் மிகப்பெரிய ராணுவ தளபதியா மாறுவேன்னு சொல்ல ஒய்க்கி அங்கிருந்து சிரிச்சுட்டே கிளம்புறாரு. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட கிரெடிட் சீன்ல ஜெனரல் செங் அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட ஒய்க்கிய பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சீன்ல போர் தளபதி ஒய்க்கி ஜெனரல் செங்க கொலை பண்ண மாதிரி வில்லங்கிட்ட காமிச்சிட்டு செங்கோட இடத்துக்கு அவரு வந்திருப்பாருல, அவரு மட்டும் அந்த பிளேஸ்க்கு வரலனா ஜெனரல் செங்குக்கு கீழ இருந்த எல்லா மக்களையும் படத்தோட வில்லன் கொலை பண்ணிருப்பாங்க. செங்கோட ஃபேமிலியும் அது கூடவே செத்துருப்பாங்க. அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பாரு. இத ஜெனரல் செங் அந்த சோல்ஜர் கிட்ட சொல்ல இந்த இடத்துல கட் பண்ணி இந்த கிரெடிட்ஸ் முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். அண்டில் தட், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழன்.